கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும், இளைச்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மூடப்பட்டிருக்கும் கதவுகள் திறக்கப்படும், இழந்த கண்ணியம் கௌரவத்தை தேவன் மீட்டு கொடுப்பார், வெட்கத்தினால் தலைகுனிந்திருந்த நிலை மாறி மகிமையினால் தலை நிமிரும் நிலை உண்டாகும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். இதுதான் தேவன் தரும் இழப்பீடு. விரக்திகள் மறைந்து எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், நீங்கள் இழந்த நேரத்தை மீட்டுக் கொள்ளுவீர்கள். வேதத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கின போது அவர்கள் இழந்த சுகத்தை மட்டுமல்ல செல்வங்களையும் திரும்ப பெற்று கொண்டார்கள். யாத்திராகமும் 12:35-36. தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்த மகத்தான பணியை மனிதர்கள் கவனியாமல் இருக்கலாம், ஆனால் அவைகளை தேவன் பார்வையில் படாமல் போவதில்லை. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்த தேவனுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே? ஆம், கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டம்தான் இறுதியானது, அது மாறாதது, அதுதான் நிறைவேறும். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலையை 2 மடங்கு தேவன் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. சீயோனின் சிறையிருப்பை தேவன் திருப்பின போது கர்த்தர் தங்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷத்தினால் பாடினார்கள். இன்றைக்கு நீங்கள் மனம் குழம்பி போயிருக்கிறீர்களா? இந்த வேத வசனங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பை தேவன் திருப்பினார், காரணம் அவர்கள் அவருடைய ஜனங்கள். இன்றைக்கு தேவன் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலனை தந்து தலை நிமிர பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உமது கரத்தில் இருக்கின்றன என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமது நாமத்தின் மகிமைக்காக எங்களை உயர்த்தும், உமது பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கும்படி எங்களுக்கு கிருபை தாரும். உமது நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம், நீரே ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.